சார், அம்மா இது உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னம்மா ஒன்னு போட்டோ அம்சே பாத்தியா? பார்த்தேன். ஆள் எப்படி இருக்கா சொல்லு. நல்லா இருக்கா. இப்படி சொன்னா எப்படிடா? பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா உனக்கு? இய கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? அது இல்லடா, வர ஆவணிக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஜாதகத்துல இருக்கு. இல்லன்னா கல்யாணமே நடக்காதா? சொன்ன புரிஞ்சுக்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஜாதக பொருத்தம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. பத்தாததுக்கு அந்த பொண்ணு குடும்பம் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க. என்னமா சொல்ற? சின்ன வயசுல அவங்க வீட்டுக்கு நீயே பல தடவை வந்திருக்கடா. அவங்களுக்கு கோயம்புத்தூர் தான், நம்ம வீடு பக்கம் தான் அவங்களுக்கு வீடு. நல்லா பாரு. என்னடா எதுவும் சொல்லாம இருக்க? மௌனம் சம்மதம்னு அர்த்தம். நினைச்சு பொண்ணு முகத்தை பார்த்தா வேண்டாம்னு சொல்ல மனசு வருமா? சினிமாவில் நான் பார்க்காத பொண்ணுங்களா? நான் ஓகேன்னு சொன்னது காரணம் பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான். அநியாயமா இருக்கு. அந்த குமார் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா கடைசியில உன் லவ் விஷயத்துல இப்படி பொண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. என்ன பாக்குற நீ? உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தீனா அவன் கேரக்டரை பத்தி எடுத்து சொல்லி அந்த பொண்ணை காப்பாத்து. நீ படம் பண்ண வேண்டிய கதையை ஏமாத்தி வாங்கணும் தானே அவன்? இல்லைன்னா அவனை மாதிரி நீ ஏன் அவனை விட பெரிய டைரக்டராக ஆயிருப்ப? சத்திரமா நானு எனப்புத்தும் புது சித்திரமா பா.